தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றினை தடுக்க மாநில நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாக உடற்பயிற்சி கூடங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதற்கிடையே தற்பொழுது சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு படிப்படியாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் உள்ள உடற்பயிற்சி நிலையங்கள் அனைத்தும் தற்பொழுது செயல்பட துவங்கியுள்ளன. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பெயரிலும் ஆலோசனையின்படியும் அதற்கேற்ற பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்கக்கூடிய முன்னேற்பாட்டிற்கான உபகரணங்களுடன் இந்த உடற்பயிற்சி நிலையம் தற்பொழுது துவங்கி செயல்பட்டு வருகிறது. பஸ் ஸ்டாண்ட்டாக ரெட்டப்பிள்ளையர் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து ஜிம் வச்சுருக்கேன், பாடி ஸ்டேஷன்ற ஜிம் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 5 மந்த்தாக வந்து இந்த COVID-19 ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு 10th தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுபடி நாங்கள் 10th ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வர கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சானிடைசர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சானிடைசர் க்ளவுஸ் எல்லாம் நாங்களே கொடுக்குறோம். டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே விடுறோம் ஒவ்வொருத்தரையும். மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் ஜிம்குள்ளே அலோவ் பண்ணுறோம். எல்லா டூல்ஸு எல்லா மிஷினையும் நாங்கள் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. தேங்க்யூ.